Hi, it's for Techfra. Welcome to TechFit Tablet. In the video, you can share your friends or relations or a birthday story. Carry on. How do you see a beautiful design? It's a beautiful concept and try it out. If you carry on video on daily, definitely you have to go for a subscribe. And let's attend to our concept. உங்கள் இன்ஸ்டா ஸ்டோரியில் உங்களுக்கு மோர் தென் இமேஜ் பிளேஸ் பண்ணும் அப்படின்னா உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்விஃப்ட் கீபோர்டு அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இதான் உங்கள் அப்ளிகேஷன். இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் கீபோர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் எனேபிள் ஸ்விஃப்ட் கீ, இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்விஃப்ட் கீபோர்டு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் ஸ்விஃப்ட் கீங்கிற ரெண்டு ஆப்ஷனில் என்ட்ரு ஆகிட்டு இதில் உங்களோட மைக்ரோசாஃப்ட் ஸ்விஃப்ட் கீபோர்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் ஆப். இப்போ உங்களோட இன்ஸ்டா ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டோரி, இப்போ நம்ம ஸ்டோரி எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் என்ன கலர் பேக்ரவுண்ட் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஏ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு மேலே உங்களுக்கு ஏன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் தென் பர்த்டே அந்த ஏ கிளிக் பண்ணிவிட்டு இதில் அண்டர்ஸ்கோருங்கிறத டைப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு லைன் இதே மாதிரி கீழேயும் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ உங்கள் லைன் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் உங்கள் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும் இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே லாஸ்ட் ஆப்ஷன் ஏன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டாப்பில் உங்களுக்கு இங்கே கலர் பக்கத்தில் இங்கே ஏன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேக்ரவுண்ட் கலர் இங்கே ப்ளேஸ் ஆகும். இப்போ இந்த ஏ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கலர் இங்கே சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம ஒயிட் ப்ளேஸ் பண்ணிடலாம். இங்கே உங்கள் ஃப்ரேமை செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இமேஜ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் அட்டாச் பண்ணுறதுக்கு உங்கள் டைப்பிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இங்கே எமோஜி இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கீழே உங்களுக்கு க்ளோஸ் பட்டன் பக்கத்தில் உங்களுக்கு பின் இருக்கும், அந்த பின்னை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ மேலே உங்களோட ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்டோரேஜ் அக்சஸ் பண்ணுமா கேட்கும். காட் இட். ஹலோ, இப்போ உங்களுக்கு உங்கள் கேலரி இமேஜ்லாம் எடுத்து கொடுத்துரும். இதில் உங்கள் பர்டிகுலர் இமேஜ் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே உங்கள் இமேஜை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே உங்கள் டெக்ஸ்ட் பாக்கில் இருக்கிற அந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் ஃபோர்த் ஆப்ஷன் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு டாட் மட்டும் ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களோட தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஜிஃப் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே நான் சிஸ்டர்னு நீங்கள் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஜிஃபை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் இமேஜ் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஹாட். இங்கே உங்களோட பியூட்டிஃபுல்லான பர்த்டே ஸ்டோரி இங்கே ரெடி பண்ணியாச்சு. உங்களோட டெக்ஸ்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹச், உங்கள் கலரை கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லெட்டராக நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம் வேறு வேறு கலரில். இப்போ நம்ம இமேஜ் இங்கே அட்டாச் பண்ணிடலாம். உங்கள் ஏ இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு எமோஜி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் இதை பின் பண்ணிவிட்டு மேலே உங்கள் கேமரா செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்கள் லிஸ்ட்லாம் இங்கே கேரி ஆகும். இது உங்களுக்குரிய லிஸ்ட் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை நம்ம லோட் பண்ண போகிறோம். அண்ட் தென் கீழே டெக்ஸ்டில் இதை நம்ம டே மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு கலர் அப்ளை பண்ணிடலாம். இங்கே உங்களோட எமோஜியை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை ஜிஃப்ங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார், இதில் உங்களுக்கு தேவையான ஸ்டாரை எடுத்து இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே ரெண்டு இமேஜை லோட் பண்ணிடலாம். உங்கள் ஏஐ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உங்கள் எமோஜி அதை பின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ கேலரி எடுத்து உங்களுக்கு என்னென்ன இமேஜ் வேணுங்கிறத லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்விஃப்ட் கீபோர்டு யூஸ் பண்ணனால நீங்கள் மல்டிபிள் இமேஜ் நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் இன்னொரு ஹாப்பிங்கிற டைப் பண்ணிவிட்டு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க.
அட்ஜஸ்ட் நீங்கள் ஏற்கனவே ட்ரா பண்ண அதே டெக்ஸ்ட் மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுங்க. அந்த இன்னொரு டெக்ஸ்ட்டு பர்த்டே உங்க ஏ பக்கத்துல இங்க உங்க லைன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு இதுல ஒரு फोर्थ ஆப்ஷன் இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் நீங்க ஜஸ்ட் இங்க ஒரு லைன் மட்டும் டிரா பண்ணிருங்க. அந்த நீங்க இங்க வேற வேற கலர் எடுத்துட்டு அங்கங்க டாட் பிளேஸ் பண்ணிருங்க. அடுத்து லாஸ்ட் உங்க ஜிப் ஃபைல் எடுத்துட்டு ஸ்டார். இந்த மாதிரி உங்களோட இன்ஸ்டா ஸ்டோரி நீங்க கிரியேட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட் ஆர் ரிலேஷனுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்த்டே விஷ் நீங்க கேரி பண்ணுங்க. திஸ் அ திங் எப்படி உங்கள் இன்ஸ்டாவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்த்டே விஷஸ் நீங்கள் ஸ்டோரியாக டிசைன்லாம் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட் அண்ட் ட்ரை இட் அவுட். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜி ஐடியா இந்த சேனல்லேருந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்னாலஜி ஐடியா உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில்ஸ் பாய் ஃப்ரம் மை டெக் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.